வணக்கங்க, நான் உங்கள் செல்வி கணேஷ். நலபாகம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. வணக்கம்ங்க. நமக்கு தாகம் ஏற்படுச்சுன்னா நம்ம தண்ணீர் குடிக்கிறது தான் வழக்கமாக வச்சுருப்போம். தண்ணிக்கு அடுத்ததான் நம்ம மோரை தான் அதிகமாக குடிச்சிட்டு வரோம். உடலுக்கு எந்த விதமான பக்க விளைவையும் ஏற்படுத்தாத தாகத்தை தணிச்சு உடலில் இருக்கிற நீர்ச்சத்தை தக்க வைக்கிதுங்க இந்த மோர். சாதாரணமாக வெறும் மோராக இதை குடிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி குடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த மசாலா மோர் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, நல்ல பசும் தயிர் கிடைக்கலனாலும் பேக்கெட் தயிர் ஓகே தாங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், இது பாருங்க, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், இது என்னென்னா வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன், வெந்தய பொடி. கொஞ்சம் சீரகத்தை க்ரஷ் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோ தயிர் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீரகம் எடுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயமும் உப்பும், உப்பு தேவையான அளவுக்கு. பெருங்காயம் வந்து ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது செஞ்சிடலாம். எனக்கு தேவையான அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எட்டி தயிர் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கூட. இப்போது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. மஞ்சள் உடம்பில் இருக்கிற புண்ணுகளை ஆற்றும். கொஞ்சம் வெந்தய பொடி நிறைய போட்டிங்கன்னா கசக்கும். நீங்கள் போடுற தயிருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நசுக்கின இந்த க்ரஷ் பண்ண சீரகம் போட்டுக்கிறேன். இது கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். பெருங்காயம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கலந்து விட்டாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தயிராக சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு செரிமானத்துக்கு தேவையான ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குங்க. தயிரை மோராக்கும் போதும் அதே நன்மை தான் நமக்கு கிடைக்குதுங்க. நம்ம உண்ற உணவோட சக்தியை நம்மளோட உடம்புக்கு முழுமையாக கொடுக்கறதுக்கு வைட்டமின் B2 ரொம்ப தேவைங்க. இந்த சத்தானது மோரில் நிறையவே இருக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த மோரை ஒரு நாளைக்கு 2 தடவை குடிச்சிட்டு வாங்க. உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக மேம்படுத்துறதுக்கு இது உதவுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நலபாகம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி.